அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற சில ஆலோசனைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல உங்கள் மனதில் உறுதி வேண்டும். நீங்கள் ஏன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான காரணம் உங்கள் மனதில் உறுதியாக பதிய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் தேர்ச்சி பெற்றுவிட்டான், நானும் பெற வேண்டும் என்பது கூட ஒரு காரணமாகத்தான் இருக்கும். நீங்கள் தேர்ச்சி பெறாவிட்டால் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்கள் நிகழும், தேர்ச்சி பெற்றால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கற்பனைக்கே அந்த மகிழ்ச்சி என்றால் நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? அதற்கென்று கற்பனை கோட்டையிலேயே தங்கிவிடாதீர்கள். அவ்வப்போது இருக்கும் குடிசையிலிருந்து கற்பனை கோட்டைக்கு போய்விட்டு வந்துவிட வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் பெற்றோர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் சிறந்த பரிசளிக்க வேண்டும் என்பதே நம் விருப்பம். தேர்ச்சி பெறுவதை விட சிறந்த பரிசு வேறேதும் உண்டா? வெற்றி பெற்றால் தான் நீங்கள் சொல்வதையும் நாலு பேர் கேட்பார்கள். அதாவது, வெற்றி பெற்றால்தான் நீங்கள் சொல்வதையும் நாலு பேர் கேட்பார்கள். அதுவரை மரியாதை ஒன்றும் பெரிதாக கிடைக்காது. சாதாரணமாக கிடைக்கும் வேலையை விட நேர்காணல் போய் தேர்ச்சி பெற்று கிடைத்த வேலை என்று சொல்லி பாருங்கள். நாலு பேர் சேர்ந்து நின்று வாயை திறந்து கொண்டு கதை கேட்பார்கள். எவ்வளவு பெருமையாக இருக்கும் உங்களுக்கு! சரி, மனதளவில் உற்சாகப்படுத்த இவை போதும். செய்ய வேண்டிய செயல்களுக்கு நாம் வருவோம். முதலில் நீங்கள் எழுத இருக்கும் போட்டித் தேர்வின் தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களிடம் மட்டுமல்ல, தோல்வியுற்றவரிடமும் கேளுங்கள் தேர்வை பற்றி. வெற்றி பெற்றவரிடம் நாம் அறிந்து கொள்வதை விட தோல்வியுற்றவரிடம் நமக்கு கற்க நிறைய பாடம் இருக்கிறது. தேர்விற்கான பாடத்திட்டத்தை பற்றிய தெளிவான புரிதல் தேவை. தேர்வு அறிவித்த பின் படிக்க தொடங்குதல் என்பது பயனளிக்காது. இருக்கும் நேரத்தை பாடத்திட்டத்திற்கு தகுந்தவாறு பிரித்து அட்டவணை போடுங்கள். அட்டவணை போட்டால் மட்டும் போதாது, அதை பின்பற்றவும் வேண்டும். அட்டவணை போட நண்பர் யாராவது ஒருவரின் உதவியை நாடுதல் சிறப்பு. தினமும் அந்த நண்பரிடம் ரிப்போர்ட் செய்தல் சிறந்தது. அந்த நண்பர் நன்றாக நாலு வார்த்தை திட்டுபவர்களாய் இருந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். படிக்கிறேன் படிக்கிறேன் என்று ஊர் முழுக்க பரப்பி கொண்டிருக்க கூடாது. உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் நாம் படிக்கிறோம் என்று. அப்போது பிறர் தானாகவே உணர்ந்து கொள்வர். தனிமை தேவையான அளவு. தேர்வு எழுதி பார்த்தல் மிக அவசியம். தேர்வில் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளுதல் அத்தியாவசியம். ஒரு தலைப்பை முடித்துவிட்டு அடுத்த தலைப்பிற்கு செல்லும்போது இதற்கு முன் படித்த தலைப்புகளை ஒருமுறை சென்று பார்த்துவிட்டு வரலாம். தலைப்பு தேர்வு, முழு தேர்வு என்று இரண்டும் அடிக்கடி எழுத வேண்டும். எல்லா தலைப்புகளுக்கும் ஒரே மாதிரி நேரம் ஒதுக்குதல் முட்டாள்தனம். ஒரு சில தலைப்புகள் நமக்கு எளிதாக இருக்கும், மற்றவை கடினமாக தோன்றலாம். அதனால் தலைப்பிற்கு ஏற்றாற்போல் படிக்க நேரம் ஒதுக்க வேண்டும். தேர்வு எழுதும் போதும் இதே தான். ஒரே மூச்சில் பனிரெண்டு மணி நேரம் படிப்பேன் என்ற கதையெல்லாம் இங்கே வேண்டாம். ஓய்வு அவசியம். அவ்வப்போது சிற்சில பரிசுகள் கொடுத்து உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வை கண்டு பயம் கூடாது. பிறர் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்று பார்த்து ஒப்பிடுதலோ பொறாமையோ கூடாது. செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளில் மட்டும் இருந்ததல்ல, பிறர் தவறுகளில் இருந்தும் தான். அதாவது, உங்கள் தவறுகளில் மட்டும் இருந்தல்ல, பிறர் தவறுகளிலும் இருந்தும் தான். பாட புத்தகம் தேர்ந்தெடுத்தலில் கவனம் தேவை. ஒரு சில புத்தகங்களில் இருந்து சில பக்கங்களே தேர்வுக்க இருக்கும். அதற்காக முழு புத்தகம் வாங்குவது வீண். பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் புத்தகங்களோடு நீங்களும் சில புத்தகங்களை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எது சிறப்பாக தோன்றுகிறதோ அதை தேர்ந்தெடுங்கள். காணும் இடமெல்லாம் உங்களுக்கு தேர்வை நினைவுபடுத்தல் வேண்டும். சிறந்த முறையில் நோட்ஸை பராமரிக்க வேண்டும். ஆடியோ நோட்ஸ் வைத்துக் கொள்ளுதல் மிகவும் சிறப்பு. புகைப்பட நோட்ஸ் நல்ல பலன் தரும். PDF முறையில் சில புத்தகங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் நோட்ஸை அவ்வப்போது பாருங்கள். ஏதாவது நீங்கள் தவறவிட்ட செய்திகள் கிடைக்கலாம் உங்களுக்கு.
குழுவாய் தயார் செய்பவர்கள் குழுவில் உள்ள அனைவரும் தீவிரமா படிப்பவரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் விட்டாலும் அனைவரும் அப்படி மாறிவிட வாய்ப்புண்டு. இதை பின்பற்றுங்கள். வெற்றி உங்கள் வசம். நன்றி.